பிரபஞ்சங்களை பற்றிய கருத்துகளை போலியான வாதங்களை கொண்டு ஐயத்திற்கு உள்ளாக்க டாக்டர் கேம்பல் முயன்றார் நீங்கள் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதிலடி தந்தீர்கள் எனினும் பூமியின் வடிவம் பற்றிய பைபிளின் கருத்து பற்றியும் அதை ஒட்டிய இதர விஷயங்களைப் பற்றியும் நீங்கள் குறிப்பிடவில்லை சகோதரி பூமியின் வடிவத்தை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்று நான் பேசவில்லை என்றார் அதற்கு நேரமின்மையே காரணம் ஒரு நூறு விஷயங்களை என்னால் சுட்டிக்காட்ட முடியும் ஆனால் நேரமில்லை எனினும் சகோதரியின் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த விஷயத்தில் பைபிள் சொல்வதை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு அது சொல்கிறது தூண்டுதல் சம்பந்தமாக டாக்டர் வில்லியம் கேம்பல் காட்டிய அதே வசனம்தான் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து மேலும் லூகா சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்தது இப்போது நாம் இந்த உலகத்திலே மிக உயரமான மலையின் மேல் ஏறினாலும் அதாவது மவுண்ட் எவரஸ்டின் மேல் மேலும் உங்களது கண்பார்வை நன்றாக இருந்தாலும் உங்களால் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பார்க்க முடிந்தாலும் இருப்பினும் உங்களால் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் பார்க்க முடியாது ஏனென்றால் உலகம் உருண்டை என்பது இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது உலகத்தின் மறுபக்கத்தில் இருக்கும் ராஜ்யத்தை பார்க்க முடியாது உலகம் தட்டையாக இருந்திருந்தால் பார்த்திருக்கலாம் பைபிளை பொறுத்தவரை பூமி தட்டை என்று சொல்கிறது இந்த விளக்கத்தை மேலும் தானியல் புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனத்தில் பார்க்கலாம் அது சொல்கிறது ஒரு கனவில் ஒரு விருட்சமானது வானங்கள் வரை உயர்ந்தது அது வானத்தை தாண்டி வளர்ந்த போது இந்த உலகத்தின் எல்லா மூலைகளிலும் உள்ளவர்கள் பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து விட்டதாம் உலகத்தின் வடிவம் தட்டையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் விருட்சம் உயரமாக இருந்தால் உலகம் தட்டையாக இருந்திருந்தால் பார்த்திருக்கலாம் ஆனால் இன்று உலகம் உருண்டை என்பது அனைவரும் அறிந்ததே ஆகவே ஒரு மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் சரி உலகத்தின் இன்னொரு பக்கத்திலிருந்து இருந்து அதை பார்க்கவே முடியாது மேலும் நீங்கள் படித்தீர்களே ஆனால் முதலாம் நாளாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதிகாரம் பதினாறில் வசனம் முப்பதில் பூமி அசைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சங்கீதம் அதிகாரம் தொன்னூத்தி மூன்று முதலாம் வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் பூமி அசையாதபடி நிலை செய்திருக்கிறார் என்று சொல்கிறது அதாவது பூமி அசையாதாம் மேலும் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷனில் கர்த்தர் பூமியை ஸ்தாபித்து அதன் அசைவை நிறுத்திவிட்டார் அதாவது ஒரு நிமிடம் பூமியின் ஒரு நிமிடம் உள்ளதா இல்லை இருக்கு ஒரு நிமிடம் பொறுக்க சொல்கிறார் என்று நினைத்தேன் தனது பேச்சில் டாக்டர் வில்லியம் கேம்பல் இயேசு கிறிஸ்து பைபிளில் பல இடங்களில் தானே தேவன் என்று சொன்னதாக பிரதான மதங்களில் கடவுள் கோட்பாடு என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பாருங்கள் இது சம்பந்தமான எல்லா மேற்கோள்களும் பதில்களும் அதில் உள்ளது இப்போதைக்கு அவர் வைத்த வாதங்களுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன் நானும் என் பிதாவும் ஒன்றே யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலும் ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் ஏசு கிறிஸ்து தான் தேவன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை என்பது தெரிய வரும் வெளியில் இருக்கும் எனது வீடியோ கேசட்டை வாங்கி பாருங்கள் பிரதான மதங்களில் கடவுள் கோட்பாடு மேலும் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் ஒற்றுமைகள் அதில் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தான் தேவன் என்று சொல்லவில்லை என்று தெரியும் நன்றி அடுத்த கேள்வி சகோதரிகளிடம் மதங்களில் கடவுள் கோட்பாடு மேலும் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் ஒற்றுமைகள் அதில் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தான் தேவன் என்று சொல்லவில்லை என்று தெரியும் நன்றி